சகோதரர் என்னிடம் பேசும்போது கூறினார், லௌகீக குடும்பத்தின் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் எனக்கு கூறினீர்கள் சகோதரரே. ஆனால் நான் பார்க்கிறேன், குடும்பம் என்பது ஒன்று, எப்படி நீங்கள் சின்னஞ்சிறிய குடும்பமாக இருக்கிறீர்கள், ஆனால் நம்முடைய குடும்பம் எல்லையற்ற மிக பெரிய பரிவாரம் நம்முடையது. சின்ன குடும்பம் என்றால் தாய் தந்தை குழந்தைகள் பார்க்கிறோம், இது பொதுவான விஷயம். ஆனால் நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள், காட் இஸ் ஒன் என்றுதான் அனைவரும் சொல்கிறார்கள். காட் இஸ் டூ என்று எந்த தர்மத்திலும் சொல்வதில்லை. பரமாத்மா ஒருவர்தான், நாம் அவருடைய குழந்தைகள். அப்போது நமக்குள் யார்? பரிவாரம்தானே. நம்முடைய குடும்பம் எல்லையற்ற பரிவாரம், பெரிய குடும்பம், பரமாத்மாவின் குடும்பமும் கூட. நாம் அனைவரும் நமக்குள் சகோதரா சகோதரிகள். எனவே பாருங்கள், இந்தியாவில் கூட ஒரு மகிமை உண்டு, நாம் அனைவரும் பாயி பாயி, அதாவது சகோதரா சகோதரா என்று சொல்வார்கள், சகோதரத்துவம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படி நடப்பது இல்லையே. ஏன்? ஏனென்றால் அஸ்திவாரம் நாம் பரமாத்மாவின் குழந்தைகள் என்பது. எனவே நாம் நமக்குள் சகோதரர்கள் மற்றும் பரமாத்மா பிதாவிடம் தொடர்பு இப்பொழுது துண்டிக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை அமைதி கடலிடம் நம் கனெக்ஷன் இருந்ததென்றால் ஏன் நம்மிடம் அமைதி இருக்காது? இருக்கும் தானே. இன்றைய நாளில் நான் உங்களிடம் கேட்கிறேன், இங்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறீர்கள்? யாரெல்லாம் நினைக்கிறீர்கள் சதா வாழ்க்கையில் நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம் என்று? இருக்கிறதா அமைதி? சதா சாந்தியாக குஷியாக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா, சுகமாக இருக்கிறீர்களா? அவர்களெல்லாம் கைதூக்குங்கள். இருக்கிறது, நல்லது. அச்சா, யார் தனது வாழ்க்கையை உருவாக்கியிருக்கிறீர்கள் அவர்கள் கைதூக்கினீர்கள். அசாந்தி ஏன் ஏற்படுகிறது? காரணம், சாந்தியின் வள்ளலிடம் நம் கனெக்ஷன் முறிந்து போய்விட்டது. இப்போது நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எங்கு வந்திருக்கிறீர்கள்? ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? எங்கு வந்திருக்கிறீர்கள் நீங்கள்? எனது நான் உங்களை சகோதரன் சகோதரி என்ற ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய தந்தையிடம் நீங்கள் சாந்தியின் அனுபவம் அடைய வந்திருக்கிறீர்கள் என்ற ரூபத்தில் உங்களை நான் பார்க்கிறேன். அப்படித்தானே? சதா சாந்தி சிறிது நேரத்திற்கான அமைதி அல்ல. இந்த பரிவாரம் உண்மையில் மிக நல்ல பரிவாரமாக இருக்கிறது, ஆனால் நாம் தான் அதை கெடுத்து விடுகிறோம். இன்றைய குழந்தைகள் ஏன் கெட்டுப்போகிறார்கள் என்றால், அவர்களுக்கு என்ன பிராப்தி கிடைக்க வேண்டுமோ? சுயநலமற்ற அன்பு, அவர்களுக்கு ஆத்மீக சக்தியின் வளர்ப்பு தேவை. அது எங்கே கிடைக்கிறது? நீங்கள் பார்க்கிறீர்கள், பக்தி மார்க்கத்தில் கூட நாங்கள் நேரடியான தேவதையின் குழந்தைகள் என்று சொல்பவர்கள் கூட எவ்வளவு தைரியத்தை காட்டுகிறார்கள். இன்று அப்படிப்பட்ட குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள்? ஏன் அவர்கள் கெட்டுப்போய்விட்டார்கள்? ஏன் டிவி பக்கம் கவனம் செல்கிறது? ஏன் மனதில் டென்ஷன் ஏற்படுகிறது? மேலும் அவர்கள் டென்ஷனை வெளியேற்றுவதற்காக மனம் புத்தியை பிஸியாக்கி விடுகின்றோம் அதில் என்று நினைக்கிறார்கள். எங்களுக்கு டென்ஷனாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது கூட சரிதான். ஏனென்றால் தாய் தந்தையிடம் டென்ஷன் ஃப்ரீ வாழ்க்கையின் அனுபவம் அவர்களுக்கு ஏற்படவில்லையே. ஆகவே அவர்கள் என்னதான் செய்வார்கள்?